என்னோட வீடியோ பாக்குற எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னா சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு ஆக்சுவலா ஒரு டெம்பிளுக்கு போறேன் என்னடா இவங்க டெய்லி டெம்பிள் போறாங்களே அப்படின்னு பாக்குறீங்க இங்க ரொம்ப நாளா நான் போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு டெம்பிள் வந்து இன்னைக்கு கூட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க இது நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கா அதனால இது நாள் வரைக்கும் நான் அங்க போனது கிடையாது சோ இன்னைக்கு நம்ம அங்கதான் போக போறோம் நம்ம போகும்போது எங்க போறோம் அப்படின்றத நான் அவங்க கிட்ட சொல்றேன் சோ இன்னைக்கு வந்து என்ன இன்னைக்கு சண்டே ஜான்வரி 2022ல் இப்போ நம்ம இருக்கோம் ஆக்சுவலாக நான் அந்த டெம்பிள் போகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஃப்ரெண்டு வந்து போகிற வழியில் அவங்க வீடு இருக்குது ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவளை பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து டெம்பிள் போகலாம் அப்படின்னு இருக்கோம் ஸோ இப்போ டைம் வந்து 3:30 தான் ஆகுது டெம்பிள் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி 4:30 அந்த டைம் ஆகிடும் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அவள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமே நம்ம போக போகிறோம் கிளைமேட் ஆக்சுவலாக வந்துட்டு மழையும் பெய்யல ரொம்ப வெயிலும் அடிக்கல அப்படியே கிளைமேட் வந்து அப்பப்போ க்ளவுடியாக இருக்குது அப்பப்போ வந்து சன் வந்துட்டே போயிட்டுருக்குது சார் வந்து சீரியஸாக கார் ஓட்டிகிட்டு சீரியஸாக யாருமே வராத ரோட்டில் என்னங்க சீரியஸாக கார் ஓட்டுறீங்க ஜாலியாக இருக்குது ஆக்சுவலாக ரோடு கிளைமேட் எல்லாமே நல்லா இருக்குது ஸோ அதனால் ஜாலியாக ஓட்டிகிட்ருக்கேன் ஓகே இன்ஃபேக்ட் இவங்க பேட்ச் அதாவது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரே டயத்தில் வந்து இஷான் மாதிரி அவங்களுக்கு இப்போ தான் ஒரு குட்டி பேபி பிறந்திருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கு இன்னும் ஒரு 15 டேஸ்ல பிறந்துடும் சோ லைன் அப் சோ வந்து நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனா அடுத்து இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம்ல சேம் பேட்ச் மேட்ச் இருப்பாங்க இஷானுக்கு நல்ல கம்பெனி வந்துச்சு ஆமா நம்ம குரூப்ல இப்ப வந்து பொண்ணு மட்டும் வேணும்ல பொண்ணு ஆமா அவரும் என்னோட இப்ப பாக்க போற ஃப்ரெண்டுக்கும் வந்து பையன் இன்னொருத்துக்கு வந்து என்னன்னு தெரியல சோ அதனால வந்துட்டு யார் ஃபிங்கர் கிராஸ்ட் பொண்ணு பிறந்துருச்சுன்னா செம்மையா இருக்கும் ஆமா ஒரு பொண்ணு ரெண்டு பசங்க மாதிரி இருக்கும் ஓகே வெயில் அடிச்சதுன்னு சொல்லி முடிச்சோம் அதுக்குள்ள மழை தூத்தல் போட ஆரம்பிச்சிச்சு வெயிலும் அடிக்குது மழையும் தூத்தல் போடுது ஆனா நல்லா கோயில் பத்தி பேசிருக்கேன் அவங்களுக்கு அப்படியா அப்படிலாம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க எனக்கே சர்ப்ரைசிங்கா இருந்தது சோ நான் பார்த்து எல்லா இடத்துக்கும் போய் மீன்ஸ் டெம்பிளாக இருக்கட்டும் இல்லை இங்கே சைட் சீயிங்காக இருக்கட்டும் நிறையா இருக்குது ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது பிளேசஸ் ஸோ அதெல்லாம் நாங்கள் இனிமேல் ஐ மீன் பிரசனாக வந்து வர்ற எபிசோட்ஸில் வந்து காமிப்பான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக 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 ஆக்சுவலாக வந்துட்டு நான் எதனால் அதை காமி நான் வந்து இது நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் பெருசாக தெரியாது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜுக்கு வந்து நான் வந்து கோயம்புத்தூரில் இருந்தேன் அப்படின்றதுனால டெம்பிள்ஸ்க்கெலாம் நான் பெருசாக போனது கிடையாது அதான் உண்மை அதனால் இவங்க வந்து நிறைய டெம்பிள்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்கிட்ட இவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சிவன் மேலே கொஞ்சம் அதிக பற்றாக இருப்பாங்க அப்படின்றதுனால இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதுக்கெலாம் நிறைய போயிருக்கேன் அப்படின்னாங்க பாடல் பெற்ற ஸ்தலம்னா வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து அங்க போய் இந்த தேவாரம் இந்த திருவாசகம்லாம் வந்து பாடிருப்பாங்க இந்த அப்பர் சுந்தரர்லாம் அப்பனா நினைக்கிறேன் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்பர் சுந்தர் திருஞான சம்பந்தர் அதெல்லாம் அவங்க எல்லாம் இருப்பாங்க சரி ஓகே அந்த நால்வர் நமக்கு தெரியும் அதனால இங்க இருக்கிறதுனால அது எனக்கு தெரியும் ஓகே அந்த நாலு பேரும் ஆக்சுவலாக வந்து அதுதான் பாடல் பெற்ற ஸ்தலம்னு சொல்லுவாங்க அவங்க போய் அந்த கோவிலெல்லாம் பாடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வந்துட்டு நிறைய டெம்பிள்ஸ் வந்து இந்த சரௌண்டிங்கில் அதாவது திருவாரூர் கும்பகோணம் அந்த சரௌண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க ஐ திங்க் அரௌண்ட் வந்து 274ல எத்தனை இங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அரௌண்ட் 70 அரௌண்ட் 70 கிட்ட ஸோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஆசை அவங்க வந்து மோஸ்ட்லி பார்த்துருக்காங்க நான் பார்த்ததில்லை அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு என்னை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் இப்போ நம்ம போயிருக்கோம் அவளுக்கு தெரியாமையே நிறையா போயிருக்கா பட் அதான் பாடல் பெற்ற ஸ்தலம்னு எனக்கு தெரியாமல் நான் போயிருப்பேன் பட் வந்து எனக்கு இன் டீட்டெயிலாக இவ்வளோலாம் தெரியாது டெம்பிள் பற்றி அதுதான் உண்மை ஸோ இன்னைக்கு நம்ம போக போகிற டெம்பிள் என்ன அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல வந்து செம்மையாக இப்போ தண்ணி ஓடுது மழை டைம்னு நான் சொன்னதுனால இங்கே பக்கத்தில் இருக்க ஆறுலாம் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாகி போயிட்டுருக்கு ஸோ இது நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிற வழியில் இந்த இடம் இருக்குது இந்த ஷட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சும்மா நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறுத்தி உங்களுக்கு அங்கே காமிச்சிட்ருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சம் வந்து சன்னியாக இருக்குது நான் ஃப்ரெண்டு வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம எங்கே அப்படின்னா இப்போ நான் சொல்ல போகிறேன் எங்கே போகிறோம் அப்படின்னு
ஆல்ரெடி சொல்லல. ஆக்சுவலா நம்ம வந்து இப்ப ஸ்ரீவாஞ்சியம் தான் போயிட்டு இருக்கோம். இது எங்க இருக்கு அப்படின்னா வந்து திருவாரூர்ல இருந்து கும்பகோணம் போற வழியில மணக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் தெரியும். அதுல இருந்து நீங்க உள்ள போனோம் ஒரு 8 kilometers, 7 to 8 kilometers இருக்கும். சோ போற வழி வந்து இப்படிதான் இருக்கு. இதுக்கு இன்னொரு ரூட்டும் இருக்கு, அது வந்து நன்னிலத்துல இருந்து வரணும். திருவாரூர் டு மயிலாடுதுறை ரூட்ல நன்னிலம் வழியா வரும் அப்படின்னு சொன்னாங்க. சோ எங்களுக்கு இது பக்கம் அப்படின்றதுனால நாங்க இப்படியே போயிட்டு இருக்கோம். சோ போற வழி வந்துட்டு இப்போ அந்த பேடி ஃபீல்ட்லாம் தாண்டி வந்தோன்னா ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணுமோ அங்கேருந்து இதே மாதிரி தாங்க, ஒரே ஸ்ட்ரெச்சு நேரோ ரோடு, ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் பட் ஃப்ரீயாக இருக்கும். பீக் டைமில் வந்தால் தான் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கும். சொல்லி முடிக்கலை பார்த்தீங்களா, இப்படி தான். இங்கே ஒரு சின்ன பிரிட்ஜ் இருக்கும். இந்த பிரிட்ஜு வந்து ஒரு வெஹிக்கிள் மட்டும்தான் போகிற மாதிரி. கோயில்கிட்ட இப்போ வந்துட்டோங்க. இதுதான் கோயிலோட பிரகாரம், ஐ மீன் வெளி செவரு. எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தியா விட்டு, சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் கோயிலோட, ஆக்சுவலாக வெளி செவரே வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருந்தது எனக்கு வந்துட்டு. என்ன இவ்வளோ பெரிய கோயிலாக இங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பயங்கரம், என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் இங்கே ஆடெல்லாம் கொடுக்க போயிட்டே இருந்துச்சு. நீ இவ்வளோ நாளாக உங்கள் ஊரில் இருந்திருக்க, இவ்வளோ பெரிய கோயிலுக்கு நீ மேபி விவரம் தெரிஞ்சு வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். தெரில, இங்கே பெருசாக வந்து இது இது உள்ளேருந்து வரணும்ல பஸ்ஸு, இன்டீரியருக்கு இந்த வழிக்கெலாம் பஸ் இருக்கான்னு தெரில, அதனால எனக்கு தெரில. ஆட்டோவில் தான் வந்திருக்காங்க பாருங்க, நிறைய ஆட்டோஸ் தான் நிற்குது. அதுவும் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு டைமிங் இருந்ததுன்னா அந்த டைமிங்கில் வந்து ஆட்டோ நிறையா இருக்கும். அதர்வைஸ் இங்கே ஒன்றும் பெருசாக ரஷ் இருக்காது. எல்லாரும் அவங்களோட ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் மோஸ்ட்டாக வராங்க. தம்பி அப்படியே தூங்கிட்டாரு, அப்படியே இவர் வந்து ஹாய் காமிச்சுன்னு இருக்காருப்பா. ஸோ இப்போ நம்ம வந்து டெம்பிளுக்கு வந்துட்டோம். டெம்பிள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக என்னை விட ஹஸ்பண்டுக்கு தான் நிறைய தெரியும் அப்படின்றதுனால இவங்களை வந்து கஷ்டப்பட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோயிலுக்குள்ளே நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் வந்து ரொம்ப பெரிய குளம் இருந்தது, அது பார்க்குறதுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ நாங்கள் அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய குளம், ஆக்சுவலி பார்த்தியா செம்மையாக இருக்குல்ல. செம்மையாக இருந்தது. நாங்கள் போனது வந்து ஒரு 4:35 அப்படின்றதுனால அந்த சன் செட்டுக்கு வந்து செம்மையாக இருந்துச்சு. அதான் இப்போ தான் வந்து ஒரு பிஜிஎம் போடு பிஜிஎம் போடு அப்படிங்கிற மாதிரி மேடம் வந்து அவங்களோட ஃபஸ்ட் டைம் இந்த குளத்தில் வந்து அது என்ன சொல்லுவாங்க, தண்ணி எடுத்து தலையில் தொலைச்சிக்கிறாங்களா, தொலைச்சிக்கோங்க தொலைச்சிக்கோங்க புண்ணியெல்லாம் வரட்டும். ஆக்சுவலாக என்னென்னா இந்த குளத்தில் வந்து எனக்கு கரெக்டாக அந்த ரிச்சுவல் பேர்லாம் எனக்கு தெரியாது, பட் யூஸ்வலி இந்த டிசம்பர் மாதம் மகம்னு சொல்லி ஒன்று நடத்துவாங்க புட்டு, அதுக்கு பேர் தீர்த்தவாரி. ஆக்சுவலாக அந்த இதில் குளித்து நீராடினா ஏதோ புண்ணியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நானும் நிறைய இதில் படித்தேன், அதாவது இதோட ஹிஸ்ட்ரியை படித்தேன். இங்கே மட்டும்தான் வந்து யமனுக்கும் சித்திரகுப்தனுக்கும் வந்து சன்னதி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே ஆக்சுவலாக நம்ம வந்து அவங்கள தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு போகணும். இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, இது பார்க்கும்போதே நம்ம லெஃப்ட் சைடால் சுற்றிட்டு தான் போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. நம்ம எப்போவுமே வந்து சாமியை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமே அந்த பிரகாரத்தை சுற்றுவோம், ஆனால் இங்கே அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ தம்பி அப்படியே வந்து நாங்கள் வந்து கால் நினைக்க வச்சோம் இந்த இடத்துல ஃபஸ்ட் டைமாக. ஆக்சுவலாக ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய அந்த ஹிஸ்ட்ரிலாம் வந்து நான் அதுக்கப்புறம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தா, அப்புறம் கோயிலெல்லாம் நிறைய இடத்துல படிக்கும்போது வந்துட்டு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. இன்னொன்று வந்துட்டு இங்கே என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து, துர்க்கையம்மன் கிட்டே வந்து மகிஷாசுரனை வந்து அழிக்கிறதுக்காக தேவர்கள் முறையிட்ட போது அவனை இங்கே இந்த கோயில் பக்கத்தில் தான் எங்கேயோ வச்சு அவரை வந்து வதம் செஞ்சுட்டு தேவர்களுக்கு காட்சி அளித்த மாதிரி காட்சி அழித்த மாதிரி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் ஆகுதுப்பா. இதுதான் அந்த சித்திரகுப்தன் அண்டு யமதர்மராஜாவோட சன்னதி. நான் ஒரு ஜஸ்ட் சன்னதியை மட்டும் காமிச்சிருக்கேன். இங்கே வந்துட்டு மெயினாக உள்ளே நுழையும் போது விநாயகர் ரைட் சைடில் வந்துட்டு முருகர் இருந்தார். ஸோ அப்படியே நேராக பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஆக்சுவலாக இந்த கோயிலோட இன்னொரு ஒரு பெரிய சிறப்பு என்ன தெரியுமா, இந்த கோயிலில் தான் வந்து அதான் நீ ஆல்ரெடி சொல்லிட்ட யமனுக்கு வந்து தனியாக ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு, பட் காசிக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆமாம், காசிக்கு போக முடியாதவங்க ஆக்சுவலாக ஒரு ஸ்டேஜில் எல்லோரும் காசிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போக முடியாதவங்க வந்து இங்கே வந்து கும்பிட்டாலே காசிக்கு நிகரான கோயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால காசிக்கு போக முடியாதவங்க அவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ணியோ இல்லை ரீச் பண்ண முடியும்னா இங்கே வரலாம். ரொம்ப நல்ல
நல்ல கோயில் ஆக்சுவலி அந்த காசிக்கு நிகரான கோயில். நிறைய இந்த டூரிஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ரெண்டு சைடும் வந்து நல்லா அப்படி ஸ்லோவாக வச்சுருக்காங்க. சென்டரில் வந்து இந்த மாதிரி தண்ணி போகிற மாதிரி இடம் இருக்குது. ஸோ வந்து நம்ம தண்ணி தேங்காமல் இந்த மாதிரி அப்படியே வந்து சேர்ந்து இப்படி வந்து போகிறதுக்காக பிளான் பண்ணி நான் நினைக்கிறேன். அதுக்கு தான் தண்ணி போயிட்டு தண்ணி ஃப்ளோ ஆகிறதுக்கு தான். நல்லா இந்த ஃப்ளோ இருக்கும், தண்ணி எங்கேயுமே தேங்காதுல்ல. ஆமாம், இதாக அழகாக பண்ணியிருக்காங்க. இல்லை ஆக்சுவலாக நான் எந்த கோயிலுமே இந்த மாதிரி பார்த்ததில்லை, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எப்படி ஃபீல் பண்ணுற கோயில் பற்றி? கோயில் ஆக்சுவலாக ப்ளசண்டாக இருக்கு. எனக்கு வெளியில் இருக்க அந்த குளம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், அதான் தீர்த்தவாரி குளம். ஆக்சுவலாக அந்த தீர்த்தவாரி குளம் அதனால பெருசாக இருக்கு. அப்புறம் உள்ளுக்குள்ளேயே வந்து அந்த குளம் வந்து இவ்வளோ பெருசாக நான் ரொம்ப நாள் பார்த்துருக்கேன். அந்த கோயில் எப்படி தான் பார்த்துருக்கேன். அண்ட் வந்து இந்த இது எனக்கு கொஞ்சம் புதுசாக சொன்னேன். ஏன்னா எந்த கோயிலுமே இப்போ இதுவரைக்கும் போன எந்த கோயிலுமே அந்த மாதிரி பார்த்துருக்கேன். ஹோப் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வழியாக போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெம்பிளை மிஸ் பண்ணாதீங்க. ரொம்ப 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 கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. ஏ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுமா? ஏய் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் சொல்லு.